Hi viewers, நான் Dr. Ramya Ramalingam, Jeevan Mithra Fertility and Women Care Center, அரும்பாக்கம் சென்னையிலிருந்து பேசுகிறேன். இனியவே இன்று நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சாக்லேட் சிஸ்ட். பெண்களுக்கான அந்த கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய சாக்லேட் சிஸ்ட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த சாக்லேட் சிஸ்ட் ப்ராப்ளம் எந்த கண்டிஷனில் வரும்னு பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமில் தான் இந்த சாக்லேட் சிஸ்ட் வரும். ஸோ இது என்ன ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் பீரியட்ஸ் ரெகுலராக பீரியட்ஸ் வரும்போது கர்ப்பப்பையோட உள் பகுதியிலேருந்து ப்ளீடிங் ஆரம்பித்து அது கீழ்வழியாக ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடணும். இதுதான் நார்மல். பட் ஆனால் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ப்ளீடிங் வந்து கீழ்வழியாக வரும். பட் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ப்ளீடிங் வந்து ரீட்ரோக்ரேடாக மென்ஸ்ட்ரேட் ஆகி, அதாவது டியூப் வழியாக கருமுட்டைப்பை அதை சுற்றி இருக்க பெல்விக் கேவிட்டிலாம் போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்லோவாக மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் போய் அந்த இடத்துல படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே இருக்கிற ப்ளீடிங் வந்து எப்பயுமே வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த ப்ளீடிங் வந்து ஆல் டைம் அந்த கர்ப்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் கருமுட்டைப்பை மேலேயும் அந்த சைடில் இருந்து என்னாகும்னா, எல்லா ஆர்கன்ஸையும் பெல்விக் ஆர்கன்ஸையும் இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதில் வந்து சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓவரீஸில் அந்த சாக்லேட் சிஸ்ட்ன்றது ப்ரௌன் கலரில் ஃப்ளூயிடோடு இருக்கக்கூடிய சிஸ்ட் தான் சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் வருது, யார் யாருக்கு வரும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகம். செகண்ட் வந்து மேரேஜ் ஆனப்புறமும் ப்ரெக்னென்சியை டிலே பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம், இந்த எண்டோமெட்ரியோசிஸ் ரொம்ப காமனாக வரும். அதுக்கு இல்லாமல் யூட்ரஸில் சின்ன சின்ன அப்னார்மாலிட்டிஸ், அதாவது யூட்ரஸ் வந்து ரெண்டாக பிளந்து இருக்கிறது, அந்த மாதிரியான யூட்ரின் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கும் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் ரிலேட்டிவ்லி காமன். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளமால் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வரும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து வால்யூம், அதாவது ப்ளீடிங் ஓவராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பர் டூ, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பீரியட்ஸ் டைமில் தாங்க முடியாத வலி இருக்கும். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பெயின் வந்து நார்மலாக வர்ற பெயின் மாதிரி இருக்காது, ரொம்பவே சிவியராக போக போக ஆகிக்கிட்டே இருக்கும். போக போக நிறையா டைம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அன்மேரிட் கேர்ள்ஸ்க்கு மைல்டு பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பெயின் இருக்கிறவங்க என்னாகும்னா, போக போக அந்த தீவிரத்தன்மை, அந்த பெயினோட தீவிரம் வந்து ரொம்ப ஹெவி ஆகிக்கிட்டே போகும். செகண்ட் வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த டிஸ்கம்ஃபர்ட் பெயின் எல்லாமே வரும். பீரியட்ஸ் ஆனால் பீரியட்ஸ் டைம்லையும் இருக்கும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்ச அப்புறமும் ஒரு ஃபியூ டேஸ்க்கு ஒன் ஆர் டூ டேஸ் கூட இருக்கலாம். இது வேறு ட்ரிப்பிள் டெஸ்மனோரியான்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ப்ராப்ளம் எண்டோமெட்ரியோசிஸில் வரும். மூணாவதாக எண்டோமெட்ரியோசிஸ்க்கான சிம்டம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கும்போது டீப் இன்டர்கோர்ஸ் சமயத்தில் பெயின் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்க்கான சிம்டம்ஸ். ஸோ இப்போ எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்ன்னு நீங்கள் வந்து இப்போ ஸ்கேனில் ஒரு சிஸ்ட் இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னா, உடனே என்ன பண்ணுறது? நிறைய பேர் வந்து ஓ சிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸால் உங்கள் ஜென்ரல் ஹெல்த்துக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. ஸோ நீங்கள் உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே எது ரிலேட்டட்னா, இந்த இப்போ இந்த சிம்டம்ஸ் பீரியட்ஸ் ரிலேட்டட் பெயின் ப்ளீடிங் இதெல்லாம் இருக்கலாம். இல்லை, இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பேஷண்ட் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், அதாவது குழந்தை பேர் அடைவதில் ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் சாக்லேட் சிஸ்ட் இருக்கவங்க, நம்பர் ஒன், ப்ரெக்னென்சியை டிலே பண்ணாதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் இருந்து என்னாகும்னா, அந்த ஓவரீஸில் இருக்க எக்கெல்லாம் குவாலிட்டி வைஸ் அண்ட் நம்பர் வைஸ் சீக்கிரமாகவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஓவரீஸில் இருக்கிற எக்ஸ் வந்து இந்த ப்ளீடிங்கால் இரிட்டேட் ஆகி அந்த கருமுட்டை குவாலிட்டி கம்மியாகிறதோட மட்டும் இல்லாமல், அந்த கருமுட்டையும் விந்தும் சேர்ந்து அந்த ப்ரெக்னென்சி யூட்ரஸில் இம்ப்ளான்டேஷனுக்கு ஆகிறதுக்கான ஒரு ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் அந்த வந்து உடம்புல இருக்காது, அந்த யூட்ரஸை சுற்றி இருக்கிற ப்ளீடிங்கால் இருக்காது. ஸோ இவங்களாம் வந்து ஃபர்டிலிட்டி வந்து டிலே ஆகும் ப்ரெக்னென்சி அச்சீவ் ஆகிறதுல. ஸோ சாக்லேட் சிஸ்ட்னு ஒரு தடவை டயக்னோசிஸ் பண்ணும்போது எப்படி டயக்னோசிஸ், இதுக்கு ஸ்கேனில் வர சாக்லேட் சிஸ்டம் மட்டும் வச்சு சொல்ல முடியாது. நிறையா பேருக்கு அந்த சிஸ்ட் வந்து உண்மையிலே சாக்லேட் சிஸ்டாக இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை நார்மலாக எக் டெவலப்மெண்ட் வந்து வெடிக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கும், அது பேர் ஹெமராஜிக் சிஸ்ட்ன்னு சொல்லுவோம், அதை கூட நம்ம தப்பாக வந்து சாக்லேட் சிஸ்ட்ன்னு நினச்சிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து சாக்லேட் சிஸ்ட் இருந்ததுன்னா, திருப்பி ஒரு ரிப்பீட் ஸ்கேன் ஆஃப்டர் ஒன் மந்த்தும் நம்ம பண்ணி பார்க்கணும். சப்போஸ் அதே மாதிரி சிஸ்ட் இருக்கா, சில சமயம் சிஸ்ட் வந்து நான் சொன்ன இந்த எக் டெவலப்மெண்ட் வெடித்து அந்த இடத்துல ப்ளீடிங் ஆகிற ஹெமராஜிக் சிஸ்ட் அதுவாகவே சரியாயிடும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவசியம் கிடையாது. சப்போஸ் சாக்லேட் சிஸ்ட் மாதிரியான டவுட் இருக்கும்போது
லேப்ரோஸ்கோபி தான் இதுக்கான டயக்னோசிஸ். பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான பிரச்சனை என்னென்னா, இந்த எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் நீங்கள் கிளியர் பண்ண பண்ண திருப்பி நிறையா பேருக்கு வர்றது உண்டு. நிறைய பேர், மேடம் நான் 2 வருஷம் முன்னாடி தான் சாக்லேட் சிஸ்டெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணாங்க டாக்டர், இப்போ திருப்பி வந்துருச்சு. ஏன்னா உங்களோட பேசிக் ப்ராப்ளம் மாதம் மாதம் திருப்பி பீரியட்ஸ் வரும்போது கொஞ்சம் பேக் ஃப்ளோ ஆக தான் செய்யும். ஸோ எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிஸ்ட் எடுக்க எடுக்க சிஸ்ட் சரியாக ரிமூவ் பண்ணாததுனால மட்டும் சிஸ்ட் திருப்பி வரும்ன்றது கிடையாது, உங்கள் ப்ராப்ளமாலேயே சிஸ்ட் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எப்போ சிஸ்ட் வந்தாலும் உடனே உடனே லேப்ரோஸ்கோபி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது, அதுவும் அவசியமே இல்லை, தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். செகண்ட், இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் அந்த சிஸ்ட்டு ஒரு ஒரு தடவையும் ரிமூவ் பண்ணும்போதும் சிஸ்ட்டு மட்டும் நம்ம உடம்பை விட்டு போகிறதில்லை, சிஸ்ட்டை சுற்றி இருக்கிற நார்மல் ஒவேரியன் டிஷ்யூவும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நிறைய பேர் ரெண்டு சைடும் ஒவேரியன் சிஸ்ட் இருந்து ரிமூவ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்க்குறோம், அவங்களோட எக்ஸ் வந்து சீக்கிரமாகவே கம்மியாயிடுது, அவங்க ஓவரிஸ் வால்யூம் சின்னதாகிடுது, ஓவரியில் இருக்கக்கூடிய எக்கெல்லாமே ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி லேப்ரோஸ்கோபி பண்ணுறது அவசியம் இல்லை, அன்லஸ் உங்களுக்கு பெயினுக்காக வேறு சிம்டம்ஸ்க்காக பண்ணிங்கன்னா பண்ணலாமே தவிர, மற்றபடி பேபிக்காக சிஸ்ட்டு அசச் இருக்குன்றதுனால நம்ம திருப்பி திருப்பி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் லேப்ரோஸ்கோப்பியில் பார்க்கும்போதே நீங்கள் சிவியாரிட்டியை கிரேட் பண்ணி அதை கிளியர் மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க உங்கள் டாக்டர்ஸ். அதை பண்ணதுக்கப்புறம் மைல்ட் டு மாட்ரேட் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கவங்க நீங்கள் இமீடியட்டாக பேபிக்கான ட்ரை பண்ணுறது நல்லது. சப்போஸ் இதே வந்து உங்கள் கிரேடிங் ரொம்ப சிவியராக இருக்குது, சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நீங்கள் சீக்கிரமே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி ஆப்ஷன்ஸ்க்கு போய்க்கிறது தான் நல்லது. மற்றபடி மைல்ட் டு மாட்ரேட் இருக்கவங்க நார்மலாக ட்ரை பண்ணுறது ஓவிலேஷன் இன்டெக்ஷன், IUI ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி நேச்சுரலாக உங்கள் ஹஸ்பண்ட் செமன் டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்பரான டைமில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். நன்றி.